எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிவகாசி கிச்சனில் நாட்டுக்கோழியை எப்படி க்ளீன் பண்ணி வறுவல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என் கிராமத்தில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம நாட்டுக்கோழியை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க, இந்த மாதிரி ஒரு கோழி எடுத்துகிட்டு கில் பண்ணிவிட்டு இப்போது அதோடய ரெக்கையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இனி அதை அடுப்பில் வச்சு வாட்ட போகிறாங்க. நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம அடுத்து வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, எங்கள் அத்தை நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பார்க்கலாம். சொல்லிட்டே இப்போ செய்யுங்க, எப்படி செய்கிறது சொல்லுங்க. எண்ணெய் ஊற்றணும், எண்ணெய் ஊற்றணும். ஆ சரி, எவ்வளோ ஊற்றணும்னு சொல்லுங்க. ஒரு கூட எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு, அடுத்து பட்டை மிளகா நாலு போடணும், சின்ன வெங்காயம் 10, பூண்டு 10 போடணும். போட்டு கிண்டணும். மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் 3 போட்டு கிண்டணும். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். முட்டை மூடி எடுத்து வச்சுட்டு வறுக்கணும். அது வறுவத்துக்கு நீ எடுக்கலாம். சரி, இல்லைங்க ரெண்டு தக்காளியும் வதக்கி வச்சேன். வறுத்ததெல்லாம் அரைச்சுக்க போறீங்களா? நல்லா அம்மியில் வச்சா அரைச்சாச்சு. வறுவல் செய்ய ஆரம்பிக்கிறோம். நல்ல எண்ணெய் 2 அரண்டி பட்டை. பட்டை எவ்வளோ போடுறீங்க? இந்த பட்டை 2, சோம்பு, சோம்பு 1 ஸ்பூன், இப்போ வெடிக்கவும் வெங்காயம் போடணும். வெடிச்சு வெங்காயம் போடணும். வெங்காயம் போடணும், கறிவேப்பிலை போடணும். நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. மசாலா வதக்கணும். நல்லா அதை வதக்கி வதக்கணும். வதங்கிடுச்சா? அப்போ இன்னும் வதங்கணுமா? கொஞ்சம் வதங்கணும். நல்லா வதங்கணும். நாட்டுக்கோழி போடணும். நாட்டுக்கோழி சுத்தம் பண்ணி நல்லா போடணும். கல், உப்பு, தேவையான அளவு போடணும்.
இன்னும் ரெண்டு இறஞ்சி ஊற்றுற எண்ணெய் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிண்டிட்டு தண்ணி ஊற்றி கிண்டி மூடி வச்சுருவேன் வேகணும் இறக்கணும் நல்லா 20 நிமிஷம் வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இறக்க போறோம் கொத்தமல்லியை போட்டு இறக்குறோம் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு இனி இறக்க போறோம் நல்லா வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வீட்டுல செய்யுங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நீங்க சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்குது டேஸ்டா இருக்கு சாப்பிட்டீங்களா டேஸ்டா இருக்கா நல்லா இருக்கு சாப்பிட்டாச்சு எல்லாரும் சமைச்சு சாப்பிடுங்க